Hi students, 10th standard, Max chapter 2, exercise 2.8. Students, we will see 7 sums, already 6 sums complete. That is easy to see. So, we will see the sums correct. Okay, vaanga. Find the sum of the geometric series. Sum of the geometric series. What is the question? That is, we will add this. இது ஆட் பண்ணி காட்டணும்னா நமக்கு என்ன வேணும் SN ஃபார்முலா அப்ளை பண்ணனும் SN ஃபார்முலால என்ன வேணும் n ஃபைண்ட் பண்ணனும் சோ இங்க n ஃபைண்ட் பண்ணா ஆன்சர் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிரலாம் இப்படி நம்ம क्वेश्चंस நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது நமக்கு डायरेक्टली நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வென்ஸ் பாருங்க 3 plus 6 plus 12 and so on plus 1536 இப்போ a is equal to 3 or second term divided by first term 6 by 3 is equal to 2 greater than 1. இப்ப நம்ம n ஃபைண்ட் பண்ணா தான் sum of the series ஃபைண்ட் பண்ண முடியும். இப்ப n எப்படி சார் ஃபைண்ட் பண்றது? அப்படினா இங்க நம்ம ஜெனரல் டம் தெரியும் இல்லையா? tn is equal to ar power n minus 1. அப்படினா அந்த லாஸ்ட் டம். இங்க லாஸ்ட் டம் என்னது? 1536. அப்ப tn is equal to 1536. இப்ப இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணிரலாம். சோ அப்ப ar power n minus 1 is equal to 1536. Now, a value 3, r value 2 தெரியும். So, 3 into 2 power n minus 1 is equal to 1536. இப்ப என்ன தான் ஃபைண்ட் பண்ணனும்? So, 3 and side கொண்டு வந்து divide பண்ணிரலாம். இப்ப இது divide பண்ணா அப்படினா 512. So, 2 power n minus 1 is equal to 512. இது L divisionல போடுறோம். இது உங்களுக்கு தெரியும். 2 3 times நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப தெரியும் எவ்வளவு டைம்ஸ் வருது அப்படினா 2 பவர் 9 டைம்ஸ் வருது இங்க பேஸ் 2 2 இருக்கு இல்லையா அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு சோ அப்ப n minus 1 is equal to 9 னா n is equal to 10 அதான் போட்டுப்போம் பாருங்க புரிஞ்சதா கிளியர் ஆயிச்சா இப்ப a தெரியும் r தெரியும் n ஃபைண்ட் பண்ணிட்டோம் இப்ப sum of the terms sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1 அப்ப s 10 ஏனா n 10 தானே பட் 10 is equal to 3 2 power 10 minus 1 divided by 2 minus 1 the 2 power 10 என்னது 1024 நமக்கு தெரியும் ஈஸியா minus 1 divided by 1 இப்போ என்ன பண்றோம் இது சப்ராக்ட் பண்றோம் அப்ப 3 into 1023 இது 3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3069 sum of the terms அதுல 10 terms இருக்கு சோ அத ஆட் பண்ணி சொல்லிட்டோம் நம்ம டோட்டலா நமக்கு என்ன வருது 3069 ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியா ஆச்சா பாக்கும்போது கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பாருங்க ரைட் வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே நோட் பண்ணிக்கிறங்க திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் அப்படியே நீங்க டவுட்ஸ் இருந்தா கூட அது கிளியரா பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் சோ ரொம்ப ஸ்லோவாவும் இல்லாம ஃபாஸ்டாவும் இல்லாம மீடியமா சொல்லிட்டு இருக்கேன் சோ சார் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படினு சொன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவா பண்றேன் பட் அதுக்காக தான் ஒரு தடவை அப்படியே நான் மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்றேன் சோ நீ நோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுல டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ் क्वेश्चन சம் ஆஃப் தி டம்ஸ் இது நமக்கு क्वेश्चन கொடுத்திருக்க சீக்வென்ஸ் இதுல n இல்ல சோ ஃபர்ஸ்ட் n ஃபைண்ட் பண்றோம் இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த சிம்பிளிஃபை பண்றதுல ஓவர் ஸ்டெப்பா போட்டு வரோம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிருங்க இந்த மல்டிப்ளை பண்றது டிவைட் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிருங்க ஸ்டூடண்ட்ஸ் இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு சோ உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு இதில் கிளியராக நான் கொடுத்துறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம் என் ஃபைண்ட் பண்ணிட்டாவே மோஸ்ட்லி நமக்கு சம் முடிஞ்சிடுச்சு சோ அப்ளை பண்ணிட்டோம் பிளஸ்ல ஆன்சர் இந்த 2 பவர் 10 டைம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா போட்டனால தான் உங்களுக்கு நான் डायरेक्टली சொல்லிட்டேன் நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்றது நமக்கு ஈஸி தான் ஸ்டூடண்ட்ஸ் சோ அதனால அதை ஈஸியா நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் சோ பவர் இன்னும் ಜಾஸ்தியா இருந்தது அப்படி இருந்ததனால நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்ல அப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியா மல்டிப்ளை பண்றது தானே சோ அதனால ஈஸியா நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.